கோபிச்செட்டி பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களிலேயே தேக்கமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, இந்த தேக்கத்திற்கான காரணம் என விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். கோபிச்செட்டி பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை கொண்டு செல்ல போதுமான வாகன வசதி இல்லாததால் நெல் மூட்டைகள் நெல் கொள்முதல் நிலையங்களிலேயே தேக்கமடைந்துள்ளது. அதாவது பவானி சேகர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கோபி கொடிவேரி அணையில் தேக்கி வைக்கப்பட்டு அரக்கன்கோட்டை மற்றும் தடப்பள்ளி பாசன கால்வாய்கள் இரண்டு போக சாகுபடிக்கு நீர் திறக்கப்படுகிறது. இவ்விரு கால்வாய்கள் மூலம் 24,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. தற்போது இரண்டாம் போக நெல் சாகுபடி சாகுபடிக்காக கள்ளிப்பட்டி, கணக்கம்பாளையம், செங்கரை, மோதூர், பிள்ளையார் கோவில் துறை, வாணிபுத்தூர் உள்ளிட்ட 15 மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக சார்பில் நெல் கொள்முதல் நிலையங்கள் துவங்கப்பட்டு விவசாயிகள் அறுவடை செய்யும் நெல்களை அரசு கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நெல் சாகுபடிக்கான நெல் அறுவடை பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ள நிலையில் தங்கள் அறுவடை செய்த நெல் விவசாயிகளின் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வருகின்றனர். கோபிச்செட்டிபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலான நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை கொண்டு செல்ல போதுமான வாகன வசதி இல்லாததால் நெல் மூட்டைகள் நெல் கொள்முதல் நிலையங்களிலேயே தேங்கி கிடக்கின்றன. இந்த நிலையில் கோபிச்செட்டிபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் அடிக்கடி மழை பெய்து வருவதால் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யும் நெல்களை உடனுக்குடன் லாரிகள் மூலம் பாதுகாப்பான இடத்திற்கு வைக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில், 4 மாதங்களாக பாதுகாத்து நடவு செய்து பராமரிக்கப்பட்டு அறுவடை செய்த பின்னர் அரசு நெல் கொள்முதல் செய்து சாலை ஓரங்களிலும் வெட்டவெளியிலும் நெல் மூட்டைகளை பராமரிப்பில்லாமல் கொட்டியும் மூட்டைகளாக கட்டியும் வைத்து மழை காலங்களில் மழையில் நனைந்து வருவதாகவும் இதனால் அரசுக்கு பெரும் இழப்பீடு ஏற்படும் எனவும் இதனை பாதுகாப்பான இடத்தில் வைத்து பராமரிக்க வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.